செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வாசிகளுக்கு வணக்கம். என்ன செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வாசிகளுக்குன்னு லூசுத்தனமாக ஆரம்பிக்கிறானே அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, வெண்ணிற இரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் நைட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரஷ்யாவில் ஃபியோடர் தத்தோஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்திலேயே ரொம்ப 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 ஃபேமஸான, உலகத்தில் வந்து ஒரு மாஸ்டர் லிட்ரேச்சர் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாவலிஸ்டால் எழுதப்பட்ட ஒரு புக்கு தான் இந்த ஒயிட் நைட்ஸ் அப்படிங்கிறது. இவருடைய பல ஒர்க்கை வந்து உலக லிட்ரேச்சருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் வந்து அதை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவர் எழுதின ஒயிட் நைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு, அது தமிழில் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிற இரவுகள் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த புக்கோடைய சம்மரி என்ன, அந்த புக்கில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மில் ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வெண்ணிற இரவுகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேரிலே வந்து அவர் வந்து எப்படி அதை நேம் வச்சார் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு ரொமான்டிக்காக இருக்குது. அந்த நேமே வந்து ஒரு மெலடியாக இருக்குது. ரஷ்யாவில் ஸ்னோஃபால் வருமானு எனக்கு வந்து தெரியல, அதனால தான் அவர் அந்த நேமை வச்சாரா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. இந்த புக்கு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நைட்டை பேஸ் பண்ணுது. அந்த புக்குடைய ஃபஸ்ட்டு ஃப்ரேமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் வந்து ரஷ்யாவுடைய தலைநகர் என்ன தான் மாஸ்கோவாக இருந்தாலுமே ரஷ்யாவில் வந்து ரொம்ப அழகான ஒரு நகரம் அப்படின்னு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருந்தாலோ இல்லை வீடியோஸில் பார்த்துருந்தாலுமே கூட, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் என்னுடைய ட்ராவல் பக்கெட் லிஸ்ட்டை கூட அந்த ஊர் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் வசிக்கக்கூடிய ஒருத்தவன் அவன் லைஃப் வந்து எப்படிப்பட்ட லைஃப் அப்படின்னா, அவன் வாழ்க்கை முழுக்க தனிமை மட்டும்தான். அவனுக்கு வந்து அவன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டடை இருக்கு இல்லையா, அந்த ஒட்டடையெல்லாம் அவனுடைய ரிலேஷன்ஸாக பார்க்கக்கூடியவன். அந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அந்த பெயிண்ட் சேஞ்ச் ஆன உடனே அவன் மனசு வந்து பாதிக்கும், அவன் மனசு வந்து வலிக்கும். இந்த வீடு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அந்த பெயிண்ட் கலரு இப்போ வந்து அது மாறிடுச்சு அப்படின்னு இப்படி அந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்குடைய தெரு முழுக்க ஒரு ஒரு தெரு, ஒரு ஒரு மூளை, ஒரு ஒரு ஜன்னல் கதவுடைய கலர்லேருந்து எல்லாத்தையுமே அவன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கக்கூடியவன். ஏன்னா அவன் வாழ்க்கையில் அவனுக்குன்னு யாருமே கிடையாது. அவன் வாழ்க்கை முழுக்க சாலிட்யூட்னஸால் ஃபீல் ஆனது, வெறுமையை மட்டும் அவன் லைஃப் எல்லாமே இது வரைக்கும் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு மனுஷன் ஒருத்தவன் அவனுடைய லைஃப்பில் எதர்ச்சியாக ஒரு பெண்ணை மீட் பண்ணுறான். அந்த பெண்ணை மீட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த தருணமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தருணம். அந்த தருணம் வந்து பார்த்திங்கன்னா அவன் வாழ்க்கையில் அவன் வந்து எதை நோக்கியுமே இருந்ததே கிடையாது. அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அவன் லைஃப் உண்டு இப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஒரு சடன் ஸ்பீட் பிரேக்கராக ஒரு பொண்ணு வந்து வரா. எதர்ச்சியாக அந்த பொண்ணை அவன் வந்து ரோட்டில் வந்து மீட் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் அவன் லைஃப் என்னவா மாறுது. இது வரைக்கும் தன்னால் தன் வாழ்க்கை முழுக்க வெறும் தனிமையை மட்டும் ஃபேஸ் பண்ணியிருந்த ஒருத்தவனுக்கு திடீர்னு வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்து உள்ளே வராங்க அப்படிங்கிறதோ, அப்படி வந்தவங்களால அவன் லைஃப்பில் என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்து நடக்குது. ஒரு ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவன் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து வருது. காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவன் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைமாக அப்போ தான் வந்து வருது. ஸோ இதையெல்லாம் இந்த புக்கு வந்து எங்கே எடுத்துகிட்டு போகுது, இதுக்கப்புறம் அவன் லைஃப் என்னவா ஆகும், வாழ்க்கை முழுக்க சாலிட்யூட்னஸாக இருந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையில் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது, அதுக்கப்புறம் அவன் லைஃப் எங்கே தான் ட்ராவல் ஆகி போகுது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அழகாக வந்து எடுத்துகிட்டு போகிற கூடிய ஒரு கதையாக இந்த வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இந்த புக்கை படிக்கிறப்போ நம்ம மனசு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரோடைய லைஃப்லேயுமே ஒரு கேரக்டர் வந்திருப்பாங்க. நம்ம ஸ்கூலில், நம்ம காலேஜில், நம்ம ஆஃபீஸில் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் வருவாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு திரும்பி அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு கேரக்டருடைய லைஃப் எப்படி இருக்கும்னு நம்ம வந்து யோசிச்சு பார்த்துருக்கோமா எப்பயாவது? அது மாதிரியான ஒரு கேரக்டருடைய லைஃப்பில் யாருக்கிட்டையுமே பேசாமல், யாருக்கிட்டையுமே சிரித்து பேசாமல், அடுத்தவங்ககிட்ட பேசுகிறதையே வந்து ஒரு தயக்கமாக வச்சுக்கிட்டு, ஸோ இது மாதிரியான வாழ்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்து ஒரு பெரிய வாய்டு வந்து ஃபில் ஆகிருக்கும். ஒரு மிகப்பெரிய வெறுமை இருக்கும், தனிமை இருக்கும். அந்த தனிமையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபீல் பண்ணி இருக்க மாட்டோம். நம்ம எல்லாம் வந்து இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப ஈஸியாக போடணும்ல. நம்மளுடைய ஃப்ரெண்டு நம்மளை விட்டு படத்துக்கு போயிட்டான் அப்படின்னா என் லைஃபே லோன்லியாக இருக்குது. நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மக்கிட்ட ஒரு நாள் சண்டை போட்டுக்கிட்டா அப்படின்னா என் லைஃப்லாம் நான் வந்து லோன்லியாக தான் இருக்கேன் அப்படின்னு. பட் உண்மையான தனிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்டியாச்சும் தயவு செஞ்சு இந்த புக்கை நம்ம வந்து படித்து பார்த்துடணும். அந்த ஃபியோடர் தத்தோஸ்கியோடைய உலகத்துக்குள்ளே தனிமை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு அங்கமாக இருந்துகிட்டே இருக்குது. அந்த தனிமையை ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இதுதான்டா உண்மையான சாலிட்யூட்னஸ், வாழ்க்கையில் தனிமைங்கிறது இதுதான் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனாகவே இந்த புக்கில் வரக்கூடிய கேரக்டருடைய லைஃப்பை நம்ம வந்து அண்ணாந்து வந்து பார்க்கலாம். ஸோ அவன் காட்டக்கூடிய லவ்ங்கிறது என்ன, நம்ம எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா
அட்ராக்ஷனை வந்து லவ்னு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அந்த ரொமான்ஸுங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் இது மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த புக்கில் வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரான்சிஷனாக அவர் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி நமக்குள்ளே வந்து செலுத்திட்டே இருப்பார். இந்த வெண்ணிற இரவுகள்ங்கிற புக்கை ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேற ஒரு உலகத்தில் இருப்போம். நம்ம சென்னையிலேருந்து படிச்சுட்டு இருந்தாலுமே செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் வந்து நம்மளுடைய கால் வந்து நடமாடிட்டே இருக்கும். அது மாதிரியான ஒரு புக்கு இது. உங்கள் லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சு நீங்கள் வந்து படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு புக்காக இந்த வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற இந்த புக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது. தத்தோஸ்கியோடைய உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதுதான் நானும் உங்களுக்கு வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த புக்கை வந்து நீங்கள் எப்படி படிக்கணும், அதாவது ஒரு ஒரு புக்கை ஒரு ஒரு மாதிரியான படிக்கக்கூடிய ஒரு டைப்ஸ் வந்து இருக்கும். ஒரே சிட்டிங்கில் படிக்கக்கூடிய ஒரு டைப் இருக்குது, நீங்கள் வந்து ஒன் வீக்கில் படிக்கக்கூடிய ஒரு டைப் இருக்குது. ஆனால் இந்த புக்கை எப்படி நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டரோடைய மார்னிங்கில் நீங்கள் வேக்காக இருந்தீங்கன்னா அதிகமான பனியும் இல்லாமல் சுத்தமாக பனியும் இல்லாமல் இது ரெண்டுத்துக்கும் மிட்ரேஞ்சில் ஒரு பனி வந்து இருக்கும் இல்லையா, அது மாதிரியான டைமில் வேக்காகி ரொம்ப ஹாட் கப் ஆஃப் காஃபியோ இல்லை டீயோ எடுத்து அந்த பனியை ரசிச்சுட்டு ஒரு ஒரு சிப்பாக நீங்கள் வந்து அந்த டீயோ காஃபியோ ரசித்து ரசித்து குடிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இந்த புக்கு மொத்தமாக ஒரு 150 பக்கம் இருக்குது. அதை 10-10 பக்கமாக நீங்கள் ஒரு ஒரு நாளும் படிச்சிங்கன்னு வைங்களேன், அந்த புக்கோடைய எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து ரொம்ப ஸ்லோவாக ரீட் பண்ணக்கூடிய ஒரு புக்கு என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து அப்படி தான் படித்தேன். அந்த புக்கு ஆரம்பத்துலேயே எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உள்வாங்கணும், அப்போ தான் இந்த புக்கு நமக்கு வந்து ஒரு வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தரும் அப்படின்னு. அது மாதிரி தான் நான் வந்து படித்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிறது வேர்ல்டு லிட்ரேச்சரில் ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. நீங்கள் வந்து ஒரு ரைட்டராக ஆகணும் அப்படின்னாலுமே கூட எப்படி ஒரு எமோஷன்ஸை நம்ம வந்து வெளிப்படுத்துறது அப்படிங்கிறத இந்த புக்கில் அவர் வெளிப்படுத்திருக்க விதத்தை பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் அண்ட் சினிமா ரிலேட்டட் வீடியோஸை நம்ம வந்து சந்திக்கலாம். வெண்ணிற இரவுகள் ரொம்ப கம்மியாக தான் அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை உங்களோட நியரஸ்ட் புக் ஸ்டோர்லேயோ ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் வந்து கிடைக்குது. 150 அண்ட் கம்மி அதுக்கும் குள்ளே தான் வந்து கிடைக்குது. ஒரு வாட்டி இந்த புக்கை வந்து வாங்கி படிச்சுருங்க. அந்த புக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.